கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை ஒருமுறை கூட இந்த வெளிப்படுத்தலின் ரகசியங்களிலே உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் சேரிக்குள்ளார கடந்து செல்வதற்கு முன்பாக ஒருமுறை கூட உதவி வரும் கண்மலையை நோக்கி நம்ம பார்ப்போம். தேவனே, இது வந்து நல்ல நேரத்தை கொடுத்துக்காம சொல்றோம்ப்பா. நாள் முழுதும் உங்களை கருமங்களோடு வந்து கணந்து இப்பொழுது கூட தேவனே இந்த நேரத்தை எங்களை கொடுத்துக்காம சொல்கிறோம். இப்பொழுது நாங்கள் தியானிக்க போகிற இந்த வசனங்களை உங்களை கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. இதை நாங்கள் புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். உங்களோட கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். நீர் பேசும், நாங்கள் கேட்குறோம். ஆண்டவரும் ரஷ்யம் மேற்பரமணியின் நாமத்தில் கேட்குறேன் எங்கள் அன்பின் பரவத்தோப்பினேன். ஆம், பிரைஸ்ல தேவடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்று நாம் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏனென்றால் இந்த உலகத்திலே வரப்போகின்ற காலங்களில் நடக்கப் போகிற ஒரு காரியத்தை பற்றி நாம் இன்று பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தல் 11:3-4. என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திர உடுத்தி கொண்டவர்களாய் 1160 நாள் அளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே என்பது. இப்போ இந்த இதில் வசனத்தில் நம்ம பார்த்தது என்னென்றால், என்னுடைய 2 சாட்சிகள். அப்போது நாம் இன்று பார்க்க போகிறது இந்த 2 சாட்சிகளை பற்றி. இந்த சாட்சிகள் யார் அப்படின்னு சொல்லி நாம் இன்றைக்கி பார்க்குறோம். இந்த சர்வ லோகத்திற்கும் அதிபதியான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் இந்த 2 ஒலிவு மரங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த இருவர் யார்? முதல்ல சொன்ன 2 சாட்சிகள் யார் என்று, அடுத்தபடியாக 2 ஒலிவு மரங்கள் யார் என்று சொல்லி நான் கேட்டேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 சாட்சிகள் என்று சொல்வதற்கு நிறைய வித்தியாசமான கருத்துக்கள் நமக்குள்ளாக உழவது நம்ம காண்கின்றோம். ஒரு சரியான ஒரு பதிலானது நமக்கு கிடைக்காத சமயத்தில் இந்த 2 சாட்சிகள் பற்றி நாம் இன்று பார்க்க போகிறோம். யார் அந்த 2 சாட்சிகள்? இதில் வந்துட்டு நிறைய கருத்து வேறுபாடுகள் உண்டு. நீங்கள் போய் யார்கிட்டையாவது இந்த வெளிப்படுத்தலில் வருகின்ற 2 சாட்சிகள் யார் என்று சொல்லி நீங்கள் யார்கிட்டையாவது போய் கேட்டிங்கனாக்கா, அவங்க சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், எலியாவும் ஏனோக்கும் என்று சொல்வார்கள். ஒரு சிலர் சொல்வது என்னவென்றால், எலியாவும் மோசேவும் என்று சொல்வார்கள். ஏனென்றால் எலியாவும் மோசேவும் ஏனென்றால், நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க 2 பேரும் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவானர்கிட்ட மறுரூப மலையிலே வந்து அவர்கள் பேசிக்கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம். எலியாவும் ஏனிற்கும் ஏன் என்று சொல்லி பார்த்தோம்னாக்கா, அவர்கள் இருவரும் மாயமாய் மறந்தார்கள் என்று சொல்லி. எலியா தேவனால் ரதத்தில் அக்னி ரதத்தினால் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருப்பது இருந்தபோது அப்படியே மாயமாக மறைந்து விட்டான். ஆகவே அவர்கள் தான் திரும்ப வருவார்கள் என்று சொல்லி அவர்கள் கூப்பிடுவார்கள் சொல்லுவார்கள். இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்லி சொல்லுவாங்க. இப்படி ஏகப்பட்ட மாறுபட்ட கருத்துக்கள் நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் வேதாகமத்தின் அடிப்படையிலே யார் அந்த 2 சாட்சிகள் அப்படி என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். இவர்கள் இருவரும், அதாவது சகரியா 4:11-14 வரைக்கும் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பின்பு நான் அவரை நோக்கி, குத்து விளக்குக்கு வலது புறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவு மரங்கள் என்னவென்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியே தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவர்களாகிய ஒலிவு மரங்களின் 2 கிளைகள் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவன், இவைகள் என்ன என்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவரே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் 2 சர்வலோகத்தின்
ஆண்டவராக இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்று சொல்லதுக்கு பார்க்குறோம். சகரியா தீர்க்கதரிசி 4:11-14. ஆகவே இவர்கள் இருவரும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பரிசுத்தாவினால் நிறைந்த தேவனுடைய சமூகத்திலிருந்து, அவருடைய ஆலயத்திலிருந்து பூரோகத்திற்கு வந்தவர்கள். இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு புரியுது. அப்போது இது யார் இன்னும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் பார்க்கல. நம்ம சக்ரியாவின் வாக்கு மூலத்தின்படி அல்லது தரிசனத்தின்படி இந்த இரண்டு சாட்சிகளின் பெயரானது இங்கே குறிப்பிடப்படல. அதே போல் வெளிப்படுத்தலின் கூட அந்த ரெண்டு சாட்சிகளுடைய பெயர் இதில் குறிப்பிடல. குறிப்பிட்டிருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிருக்கோம் இல்லையா. இப்போ வந்து குறிப்பிடாததுனால இப்போ நாம் வந்து நாமளாக தேடி எடுக்க வேண்டியதாக இருக்குது. இவர்கள் மது நம்ம பார்க்கலாம், வசனங்களில் பார்க்கலாம் யாருன்னு சொல்லிட்டு. இந்த இவ அந்த கீழ் காணுகின்ற இந்த தேவ வசனங்கள் இதன் மூலமாக இவர்கள் யார் என்று சொல்லி நமக்கு இவர்களுடைய வேலை என்ன என்று சொல்லி நமக்கு கொஞ்சம் தெரியும் பார்க்கலாம். நம்ம சகரியா 4:4 இப்போ 4:14 நான் இப்போ படித்ததில் அதில் என்னன்னாக்கா, அப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்று சொல்லி சொல்கிறார். வெளிப்படுத்தல் 11:4. இவர்கள் இருவரும் தேவனுடைய சமூகத்தில் இருப்பவர்களாக காணப்படுகிறார்கள். அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அதியாம 19:18 சோதோம் நகரத்தை அழிப்பதற்கு முன்பாக உலகத்துக்கு வந்தவர்கள். அது போல தான் இந்த வெளிப்படுத்தலில் கூட இந்த உலகம் அழிவதற்கு முன்பாக இந்த இரண்டு பேரும் இங்கே வருவதை நம்ம பார்க்கின்றோம். அடுத்தபடியாக 3வது காரியம், 42 மாதங்கள் அதாவது 1260 நாட்கள் அல்லது 3.5 வருடங்கள் எருசலேம் நகரம் பிடிபடுவதற்கு முன்பாக இங்கே வந்து பிரசங்கிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். வெளிப்படுத்தல் 11:2, 3வது வசனம். 4வது குறிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டும் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட தேவ சக்தியை பெற்றவர்களாயும் எந்த மனிதனாலும் எந்த தீங்கும் செய்ய முடியாதவர்களாயும் இருப்பவர்களாக இவர்கள் இருவரும் இருக்கிறார்கள். வெளிப்படுத்தல் 11:5. அடுத்தபடியாக 5வது காரியம், முடிவில் பாதாளத்திலிருந்து கிளம்பின மிருகத்தால் கொல்லப்பட்டு பிடிப்பட்ட எருசலேம் நகரில் 3 நாட்கள் வீசி எறியப்பட்டு மனிதர் ஒருவருக்கொருவர் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டும் வெகுமதிகளை கொடுத்தும் அவர்கள் மரணத்தை கொண்டாடுபவர்களாகவும் இருப்பவர்களாக இருப்பார்கள். இது வெளிப்படுத்தல் 17:7-10. அதுக்கு அடுத்தபடியாக 6வது காரியமாக, 3.5 நாட்களுக்கு பிறகு எதிரிகளின் கண் முன்னே இவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். இது எங்கே இருக்குன்னு வெளிப்படுத்தல் 11:11-13. அடுத்தது 7வது காரியம், இவர்களின் உயிர் தெழுதலில் இந்த 6ஆம் எக்காலத்தின் ஐயோட முடிகிறது. இது வெளிப்படுத்தல் 11:14. அப்போ பாருங்கள், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்துட்டு ஆவியானவர்கள் அனுப்பப்படுறாரு, அடுத்தபடி சோதோம் நகரம் அழிகிறதுக்கு முன்பாக அந்த நகரத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள், அதே போல் இந்த உலகமானது அழிக்கப்படுவதற்கு முன்பாக இவர்கள் வர்றாங்க. அதை அடுத்தபடியாக இங்கே வந்துட்டு 3.5 வருடம் இந்த உலகத்தில் இருந்து இங்கே பிரசங்கிக்கிறவர்களாக இருக்க இயேசு கிறிஸ்தை பற்றி அவர்கள் சொல்கிறவர்களாக இருக்கிறார்கள். அடுத்தபடியாக நம்ம பார்த்தோன்னாக்கா, இவர்களை யாரும் எந்த மனுஷனும் ஈஸியாக தொட முடியாது அந்த மாதிரியாகவும் இருக்கிறார்கள். அந்த அப்படிப்பட்ட சக்தியை உடையவர்களாக இருக்கிறார்கள். அதே சமயம் இன்னொன்று பார்த்தோன்னாக்கா, இந்த பிசாசானவனால் வந்து அவர்கள் அடிபட்டு கொல்லப்படுவதை நம்ம பார்க்கின்றோம். அதுக்கு அடுத்தபடியாக 3 நாட்களுக்கு பிறகு தேவன் அவர்களை உயிரோடு எழுப்பி பரலோகராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதை நம்ம பார்க்கின்றோம். இவர்களுடைய உயிர் தெளிதின் மூலமாக இந்த 6வது எக்காலத்தினுடைய காரியம் முடிகிறது என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கின்றோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிசயமானவர்களும் வல்லமை உடையவர்களான இந்த இரண்டு சாட்சிகள் யார், இதுதான் நமக்குள்ளாக இருக்கின்ற ஒரு பெரிய காரியம். அப்போ நம்ம இதை கண்டிப்பாக நம்ம தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். இவ்வளவு தூரம் வசனம் அவர்களை பற்றி சொல்கிறதுனால மிக முக்கியமானவர்களாக இவர்கள் காணப்படுகிறது. அப்போது முக்கியமானவர்கள் சொல்லும்போது நம்ம அப்படியே விட்டுப்படக்கூடாது இல்லையா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்கிறாங்க, அதை நம்ம எப்படி அப்படியே ஏற்றுக்க முடியாது. நம்ம வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கணும். வெளிப்படுத்தல் 11:4 படியும் சகரியா 4:11 படியும் இவர்கள் இருவரும்
தேவனுடைய சமூகத்தில் இருப்பவர்களாயும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்றவர்களாயும் இருக்கிறவங்க இவங்க ரெண்டு பேரும். அப்போ இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின்படி பரலோக ராஜ்யத்துக்கு ஏறினவனும் ஒருவனும் இல்லை, இறங்கினவனும் ஒருவனும் இல்லை, தேவகுமாரனை தவிர. எலியாவும் ஏனோக்கும் பரலோகத்துக்கு சென்று விட்டார்கள் என்று சொல்கிற வார்த்தை எந்த அளவுக்கு உண்மை என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம ஏன்னா இது வந்து ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதே மாதிரி எலியா அக்னி ரதத்தினாலே எடுத்துக்கொள்ளப்பட்டான். பரலோக ராஜ்யத்துக்கு அப்போ போயிருந்தாங்கனாக்கா தேவ ஆவிய நம்ம தேவன் ரட்சகராக இயேசு கிறிஸ்து சொல்கிற பரலோக ராஜ்யத்துக்கு மனித குமாரனை தவிர வேறு யாரும் ஏறினதும் இல்லை, இறங்கினதும் இல்லை. அப்போது கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் பரலோக ராஜ்யத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. அப்போ போனதே இல்லைன்னு சொல்லும்போது அப்புறம் எப்படி இறங்க முடியும் இல்லையா? ஆகவே இந்த இருவரும் கண்டிப்பாக இவங்க போகலை, இவங்க வந்துட்டு அந்த மாதிரி போகலை. ஏனென்றால் ரட்சகராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின்படி இந்த இருவரும் பரலோக ராஜ்யத்துக்கு போகலை. அப்போ எங்கே தான் போனார்கள்? போனவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் இருவரும் மரித்து போனவர்களாக காணப்படுகிறார்கள். எப்படின்னு நம்ம அதை ப்ரூவ் பண்ணலாம். நம்ம வசனத்தின் மூலமாகவே நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அவர்கள் எப்படி மரித்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். நம்ம 2000 வருஷத்துக்கு முன்பாக நமது ரட்சகர் உலகத்தில் பிறந்து பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். அவரை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலம் இப்பொழுது. ஆகவே காலம் மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஏனென்றால் இப்போ வருகின்ற காலங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அழிவு தான் இருந்து கொண்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் அழிவு இருந்து கொண்டே இருக்குது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. நிறைய காரியங்களை நம்ம இந்த வெளிப்படுத்தலின் ரகசியங்களில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நம்ம திரும்ப அடுத்த எபிசோடில் வந்து இது அர்மகதான் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த அர்மகதானில் எத்தனை காரியங்கள் நடக்கிறதுன்னு சொல்ல பார்த்து நினைக்கும் பொழுதே நமக்கு பயமாக இருக்குது, இவ்வளோவெல்லாம் நடக்கப் போகிறதா என்று சொல்லி. ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு அத்தனை முன்பாகவே கொடுத்துருக்கிறாரு. வெளிப்படுத்தலின் ரகசியங்கள் அத்தனை காரியங்கள் இருக்கு. ஆகவே இதெல்லாம் நம்ம படித்துட்டு சும்மா போயிடக்கூடாது. நம்ம தேவன் இதெல்லாம் நமக்கு எதுக்காக சொல்கிறார் என்று சொன்னால், நாம் தேவனுடைய சமூகத்தில் நிற்க வேண்டும் என்று சொல்லி தான். நம்ம வந்து விடுபட்டு போகக்கூடாது, பிசாசு கூட சேர்ந்து போகக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் அவருக்கு முன்பாக நம்ம இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் நமக்கு எல்லா காரியங்களையும் நமக்கு சொல்லி தந்துட்டுருக்கார். சரி, நம்ம இப்போ போகலாம். இந்த ரெண்டு சாட்சிகள் பற்றி நம்ம மறுபடியும் பார்க்கலாம். இந்த ரெண்டு சாட்சிகள்னு எதுக்காக இங்கே, ஏன் மூணு சாட்சிகள், நான்கு சாட்சிகள் இல்லாமல் வெறும் ரெண்டு சாட்சிகள்னு சொல்லி என்னத்துக்காக இங்கே வந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். நமக்கு வந்து இப்போ நம்ம இந்தியன் பீனல் கோட் இல்லைனாக்கா இந்திய சட்ட விதிமுறை, இது மட்டும் இல்லாமல் உலகத்துக்கு கூட தான் இது எந்த சட்டத்துக்கு புறம்பாக அல்லது விரோதமாக நடப்படுகிற அல்லது நடைபெற்ற ஒரு காரியத்துக்கு ஒரு சாட்சியானது இருந்தது. அது போனதாக அதுவே போதுமானதாக கருதப்படும். ஒரு சாட்சி இருந்தாவே போதும் என்று சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இரண்டு சாட்சிகள் இருந்தால் அந்த சாட்சிகளின் முடிவே ஏகோபித்த கருத்தாக எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ பாருங்கள், ஒரு சாட்சி இருந்தால் போதும்னு சொன்னாங்க. ஆனால் ரெண்டு சாட்சிகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 100% எஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த காரணத்துக்காக தான் இந்த இரண்டு சாட்சிகளானது வருகிறது. இரண்டு சாட்சிகளின் வாக்கு மூலங்களை கொண்டு எத்தனையோ பேர் மரணத்துக்குள்ளாகவும் தீர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நமக்கு தெரியும். அதே சமயம் இந்த பத்திர படிவுகள் கிரயம் பண்ணுகிறது. நம்ம நிலம் ஒரு நிலம் வாங்கணுனாக்கா அதை கிரயம் பண்ணணும். அந்த கிரயம் பண்ணுகிற அந்த நிலத்துக்கு என்ன அப்படின்னாக்கா ரெண்டு பேர்த்தினுடைய சாட்சி கண்டிப்பாக வேண்டும். ஆகவே ஒவ்வொன்றும் திருமண சான்றாக இருக்கட்டும், அது ரெஜிஸ்டர் மேரேஜ் ரெஜிஸ்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சைன் பண்ணுவாங்க. சொத்து பத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சைன் பண்ணுவாங்க. வேலைக்கான பத்திரங்களில் ரெண்டு பேர் சைன் பண்ணுவாங்க. இது வந்துட்டு அதாவது அந்த நமக்கு பதிலாக இன்னொருத்தருக்கு அந்த அத்தாரிட்டி கொடுக்கும்போது அதுக்கு வந்து அந்த பத்திரம் ஒன்று எழுதுவான் இல்லையா, அந்த பத்திரத்துக்கு கூட ரெண்டு பேர் வந்துட்டு சைன் பண்ணணும். இப்படி இந்த மாதிரி நிறைய காரியங்களை பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் கண்டிப்பாக இருக்கணும், ரெண்டு பேர் சைன் பண்ணி ஆகணும். இந்த ரெண்டு பேர் வந்து சைன் பண்ணால் தான் எல்லா காரியங்களும் செல்லுபடியாகும், இல்லைனாக்கா செல்லுபடியாகாது. இதே போல் தான் ஆவிக்குரிய காரியங்களுக்கும் ரெண்டு சாட்சிகள் நமக்கு வேண்டும். வெளிப்படுத்தல் 11:11-13 வரை பார்த்தீங்கன்னாக்கா சர்வ லோகத்துக்கு
சர்வத்திற்கும் அதிபதியான தேவனால் அனுப்பப்பட்ட இரண்டு சாட்சிகள் 42 மாதம் அளவும், அதாவது 3.5 வருடங்கள், இவ்வுலகில் உள்ள கோடிக்கணக்கானவர்களுக்கு தேவனை பற்றி உண்மைகளை எடுத்து செல்லுவதை நாம் இங்கே காண்கின்றோம். இவர்கள் பற்றின கேள்விகள் ஏராளமாய் விதவிதமாய் உள்ளதையும் நாம் பார்க்கிறோம். இந்த 3 வருடங்கள் இவர்கள் இந்த உலகத்தில் இருந்து என்ன செய்வாங்கன்ட்டு சொல்லி நான் இன்னமே சொன்னேன். நான் அவர்கள் இருவரும் தேவனை பற்றி சாட்சி சொல்கிறவர்களாய், தேவனை இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் சாட்சி சொல்கிறவர், அவரை பற்றியான காரியங்களை அவர்கள் இந்த உலகம் முழுவதும் சென்று அவர்கள் சொல்லி கொண்டு வருவதையும் நம்ம பார்க்கணும். அந்த அதுதான் அவர்களுடைய வேலை. ஆனால் இதில் வந்துட்டு இன்னும் அவர்களை பற்றி ஏராளமான இது கேள்விகள் உண்டு. என்னென்ன கேள்விகள்னு சொல்லி சுருக்கமாக நம்ம ஒரு சில காரியங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். 3 காரியங்களை நம்ம பார்க்கலாம். இந்த உலகத்தில் அவங்க எப்போ வருவாங்க, அடுத்தபடியாக யார் இந்த 2 பேர், இந்த உலகத்தில் வந்து யாரை பற்றி சாட்சி சொல்வார்கள், அவருடைய செய்தி தான் என்ன, இதுதான் நம்ம வந்துட்டு நம்ம இன்றைக்கி இப்பொழுது நம்ம பார்க்க போகிறது. இந்த கேள்விகளுக்கு பதிலெல்லாம் வேணும்னு சொன்னாக்கா, இப்பொழுது உள்ள கிறிஸ்துவ புத்தகத்தை நம்ம படித்து பார்த்தோமானால் ஒவ்வொன்றிலும் நம்ம மாறுபட்ட கருத்துக்களை தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த 3 கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டேன், இதெல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு உங்க புஸ்தகங்களை வாங்கி அதை படித்தீர்கள்னால அதில் நிறைய காரியங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நான் ஒன்று சொல்லுகிறேன், இது ஒரு காரியமாக இருக்கும், மற்றவர்கள் ஒரு காரியமாக இருக்கும், இன்னொருத்தர் ஒருத்தருக்காக சொல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லிக்கொண்டு போவார்கள். ஆனால் எது உண்மை என்று சொல்லி ஆராய்ந்து அறிவது தான் நமக்கு முக்கியம். ஆகவே இந்த நேரத்தில் நம்ம வேதாகமத்தின் அடிப்படையிலே நம்ம பார்க்கலாம். நம்ம என்ன காரியம் வேதாகமத்தில் இந்த 2 பேரை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம எப்படினாக்கா, என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1160 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவைகளே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீரை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. வெளிப்படுத்தல் 11:3-4, இதில் 3-6 வரை. இப்போ இதில் படித்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காரியம் வருது. தீர்க்க தரிசனம் சொல்லி வருகின்ற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி வருகிறது. இந்த மழை பெய்யாதபடி யார் செஞ்சதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எலியா வந்து செய்தான் என்று சொல்லி நம்ம வேதத்தில் படிக்கின்றோம். அடுத்தபடியாக என்னென்னு பார்க்குறோம்னாக்கா தண்ணீர்களை இரத்தமாக மாற்றுகிறது. தண்ணீரை இரத்தமாக மாற்றுறது யார், மோசே. அப்போது இந்த 2 வசனங்களை வைத்து அதே மாதிரி வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதிகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. இந்த சகல விதமான வாதைகளை வாதிக்க யாரும் வந்ததுன்னாக்கா மோசே. அப்போ இந்த 2 காரியங்களை வைத்து, இந்த 6 வசனத்தை வைத்து நிறைய பேர் எலியா மோசே மட்டும்தான், வேறு யாரும் மேலே இந்த வசனம் அப்படியாகத்தான் சொல்லுகிறது என்று சொல்லி அடித்து பேசுவார்கள். சரி இருக்கட்டும், நான் வேண்டான்னு சொல்லி அவர்கள் சொன்ன காரியம் அப்படியே இருக்கட்டும், நாம் வசனத்தின் மூலமாக நம்ம போகலாம். இப்போ இந்த 2 சாட்சிகள் எப்பொழுது தோன்றுவார்கள், அது முதலாவது கொஸ்டின். நம்ம 3 கொஸ்டின் சொன்னவங்க கிட்ட அதில் முதலாவது கொஸ்டின், இந்த 2 சாட்சிகள் எப்பொழுது தோன்றுவார்கள்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம முன்னதாக நம்ம பார்த்த 3 கேள்வி, முதலாம் கேள்விக்கு பதிலாக இது காணப்படுகிறது. அதாவது அது நாம் இப்போ பேசப்போகிறது. 7வது முத்திரையானது உடைக்கப்படும் பொழுது, 7வது சீல் உடைக்கப்படும் பொழுது ஊதப்படுகின்ற 7வது எக்காலங்களில் 6வது எக்காலம், அதாவது 7 எக்காலம், 7 ட்ரம்பட்ஸ், அதில் வந்து 6th ட்ரம்பட் நான் முன்னாடமே நான் பேசியிருக்கேன். நான் நீங்கள் அதை வந்துட்டு திரும்ப யூடியூப்பில் எல்லாமே இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். அப்போ 6வது எக்காலம் ஓதும் பொழுது இவர்கள் இந்த உலகத்திலே தோன்றுவார்கள். 6வது எக்காலம் தோன்றும் ஊதப்படும் பொழுது இந்த 2 சாட்சிகள் இந்த உலகத்திலே தோன்றுவார்கள். இது நான் சொல்லலை, வசனம் செல்கிறது, வெளிப்படுத்தலில் இருக்குது. அது எங்கே இருக்குன்னாக்கா வெளிப்படுத்தல் 11:4.
சரி, இந்த இடத்துல வந்து 13 அதே ஆதி வேதாகமத்தில் ஆரம்ப காலமானது வெளிப்படுத்தல் 9:13 ஆரம்பித்து வெளிப்படுத்தல் 11 முடியுது. எது? 6வது எக்காலம். இந்த 6வது எக்காலமானது ஊதப்படும் பொழுது உலகத்தில் உள்ள 1/3, அதாவது 2 கோடி மக்கள் சாகடிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி நாம் வந்து முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஸோ இப்போது இவர்கள் எப்போ தோற்றுவார்கள் என்பதை பற்றி நம்ம க்வெஸ்சன் கேட்டேன் அவங்ககிட்ட, அதுக்கு பதிலும் இப்போ நான் சொல்லிட்டேன். 1வது க்வெஸ்சன். இப்போ 2வது க்வெஸ்சன் வந்து என்னன்னாக்கா, யார் இந்த 2 சாட்சி எழுதுறோம் ரொம்ப முக்கியமானது இல்லையா? இந்த 2 பேரை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் வேத வசனத்தை நம்ம மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நம்ம வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியமும் ஆமென்றுமாக இருக்கிறது. ஒரு சின்ன கம்மா இருந்தால் கூட அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஆகவே எனக்கு கண்மாணவர்களே, நம்ம ரொம்ப உன்னிப்பாக வேதத்தை நம்ம படிக்கணும். நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, நான் 1 வருஷத்துக்கு 2 தடவை படித்தேன், 3 தடவை படித்தேன்னு. ஆனால் நிறைய காரியங்களை வந்து நம்ம வந்து படித்து கொண்டு போகலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை எப்படி நம்ம தியானிக்கிறோம் என்று சொல்லிதான் ரொம்ப முக்கியம். நம்ம 1 வருஷத்தில் 5 தடவை 3 தடவை படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அந்த வசனங்களை நம்ம புரிந்து கொண்டோமா என்பது சொல்லிதான் நமக்கு முக்கியம். ஆகவே நம்ம மெதுவாக படித்தால் கூட அந்த வசனத்தை நம்ம நன்றாக புரிந்து கொண்டு நம்ம படித்தோமானால் நிறைய காரியங்களை நமக்கு புரிந்து கொள்ள முடியும். இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த 2 சாட்சிகளை. இது வந்துட்டு இந்த 2 சாட்சிகள் யாருன்னு சொல்லி நம்ம இதில் பார்க்கலாம். நம்ம 3 காரியங்கள் நமக்கு வந்து அவர்கள் யாருன்ட்டு நமக்கு தெரிவிக்கப்படும். இப்போ வந்து 1வது குறிப்பு, இந்த 2 சாட்சிகளும் வேதாகமத்தில் வரும் வசனங்களின் உருவகத்தில், அதாவது சிம்பாலிக் டேர்ம்ஸில் அது வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சகரியா 4:11, பின்பு நான் அவரை நோக்கி, குத்து விளக்குக்கு வலது புறமாகவும் அதற்கு இடது புறமாகவும் இருக்கிற 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் பார்த்திங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் நமது தேவன் இரட்சகர் பேசுகின்ற காரியங்கள் எல்லாம் உவமைகளாகவும், அதே சமயம் மற்ற காரியங்களாக அவர் பேசுகிறார். அதை பேசும்பொழுது நம்ம அதெல்லாம் அந்த சம்பவங்கள், நடக்கின்ற சம்பவங்கள் இதெல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதில் எத்தனையோ காரியங்கள் புதைந்து உள்ளது. அந்த புதைந்துள்ள காரியங்களை தான் நம்ம தெரிந்தெடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம அப்படியே படிச்சுட்டு போனோம்னாக்கா அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. சகை என்கிற மனிதனை பற்றி நம்ம படிக்கிறோம். இந்த சகையும் மனிதனை பற்றி படிக்கும்போது நம்ம அது ஒரு கதை மாதிரி அதை படிச்சுட்டு போயிடும். ஆனால் அதில் உள்ள ஒரு காரியங்கள் என்ன என்று சொல்லி நம்ம ஒரு நாள் யோசிப்பதில்லை. எத்தனையோ காரியங்கள் அதுக்குள்ளாக புதைந்து கிடக்கிறது. அதே போல் பர்த்தமையை பற்றி நம்ம பார்க்குறோம். அப்புறமேட்டு 18 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை பார்க்குறோம். நம்ம இது லாசரஸ் உயிரோடு எழுப்பினதை பார்த்தோம். நம்ம 5 அப்பம் 2 மீன்கள் அதனுடைய பற்றி பார்த்தோம். நம்ம அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எலியா வந்து சாரி பாத்தில் போனதை பற்றி நம்ம பார்க்குறோம். தெற்குதரிசின் மனைவி அந்த விதவையான அவளை பற்றி நம்ம பார்க்கணும். எத்தனையோ காரியங்கள் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம எத்தனை காரியங்கள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னாக்கா அது எல்லாத்தையும் நம்ம சும்மா ஜஸ்ட் அப்படியே படிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கோம். ஆனால் அதுக்குள்ளாக இருக்கின்ற எத்தனை தேவ ரகசியங்கள் தேவன் நமக்கு சொல்லுகிறாருன்னு சொல்லி நம்ம அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. அந்த மாதிரி தான் இப்போ இதில் கூட எல்லாமே ஓமைகளாக சொல்லப்படுகிறது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 குத்துவிளக்குன்னு சொல்லிக்க, அப்போ 2 ஒலிவ மரங்கள்னு சொல்லுகிறது. அந்த ஒலிவ மரங்கள்னு என்ன, விளக்கு தண்டுகள்னு என்ன, இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் இல்லையா? அப்போ யோசிக்கும் போது தான் நிறைய காரியங்கள் நமக்கு தெரியப்படும். சரி, 2வது குறிப்புக்கு போகலாம். உலகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்பவர்கள், சகரியார் 4:14. அப்பொழுது அவர், இவைகள் இரண்டும் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். இப்போ முதல்ல நம்ம பார்த்தோம் 2 குத்துவிளக்குன்னு பார்த்தோம், 2 ஒலிவ மரங்கள்னு பார்த்தோம், 2 விளக்கு தண்டுகள்னு பார்த்தோம். இப்போ என்னன்னாக்கா சர்வலோகத்தின் தேவனுக்கு முன்பாக அபிஷேகம் பெற்றவர்கள். அடுத்தபடியாக வெளிப்படுத்தல் 11:4, பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களேன்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தல் 11:4 2வது குறிப்பில் சொல்லப்படுது. 3வது குறிப்பு பார்க்கல. நம்ம இவர்கள் இருவரும் என்ன பண்ணியிருக்கிறவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள். இது 3 வசனம் இந்த 3 குறிப்புகளையும் உடையதாக உள்ளது. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சகரியா 4:11-14 என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இது 3வது குறிப்பு.
பின்பு நான் அவரை நோக்கி, குத்து விளக்குக்கு வலப்புறமாகவும் இடதுபுறமாகவும் இருக்கிற இரண்டு ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, இரண்டு பொற்குழாய்களின் வழியே தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பன்னீரவர்களும் ஆகிய இரண்டு ஒலிவ மரங்களின் இரண்டு கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர் இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறவரின் சமூகத்தில் இருக்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். ஸோ இந்த மூன்றாவது குறிப்பு இந்த வசனங்கள்லேயே எல்லா காரியமும் அடங்கியிருக்குது. அடுத்த நான்காவது குறிப்பு பார்க்கலாம். இவர்கள் இருவரும் 42 மாதங்களாகவும் அளவும் அல்லது 1200 நாட்களாகவும் இரண்டாவது ஐயோவில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறவர்கள். வெளிப்படுத்தல் 11:13, வெளிப்படுத்தல் 11:13, என்னுடைய இரண்டு சாட்சிகளும் ரெட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் என்று வெளிப்படுத்தல் 11:13 சொல்கிறார். இது நான்காவது குறிப்பு. இப்போ ஐந்தாவது குறிப்பு என்னன்னு சொன்னக்கா, இந்த இரண்டு சாட்சிகளையும் மனிதர்கள் யாராவது அவர்களை துன்பப்படுத்தினால் மரணத்துக்குள்ளாக உடனடியாக ஆளாக்கப்படுவார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 11:5 நம்ம படிக்கிறோம். ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாக இருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்னி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாக இருக்கிறவன் எவனோ அவனும் அப்படியே கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 11:5 சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஆறாவது, பாதாளத்திலிருந்து கிளம்புகிற அந்த அந்தி கிறிஸ்து எனப்படும் அந்த மிருகத்தினால் அவர்கள் கொல்லப்படுவார்கள். இந்த இரண்டு சாட்சிகளின் உடல்களும் நமது ரட்சகர் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்பட்ட அதே எருசலேமில் எங்கப்பட்டிருக்கும் நகரில் அந்த நடு ரோட்டில் காட்சி பொருளாக உலகமெங்கும் உள்ளவர்கள் காணும்படியாக இருக்கும். இது ஆறாவது குறிப்பு. ஏழாவது குறிப்பு, இவர்கள் இருவரும் அவர்களுடைய எதிரிகளின் கண்களுக்கு முன்பாக 3.5 நாட்கள் கழித்து தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இது ஏழாவது குறிப்பு. இதில் நம்ம பார்க்குறோம், நம்ம என்னென்னக்கா முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இருவரையும் மிக முக்கியமாக இரண்டு ஒலிவ மரங்கள்னும் இரண்டு அபிஷேகம் பெற்றவர்கள் என்றும் சர்வலோகத்தின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்பவர்கள் என்று சொல்லி வேதத்தில் அவர்களை பற்றி சாட்சி சொல்கிறதாக இருக்கிறது. அதுவும் இல்லாமல் மேலே நம்ம பார்த்த இந்த மூணு குறிப்புக்குள்ள அவர்கள் யார் என்றும் மீதியுள்ள 4 குறிப்புகளில் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றும் நமக்கு அவர்களுக்கு என்ன ஆகும் என்றும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம பார்த்த 7 குறிப்புகளில் இந்த 3 குறிப்பு அவர்கள் யாருன்னும் மீதி 4 வந்து அவர்கள் எப்போ வருவாங்க, அதாவது என்ன செய்வாங்க, எப்படி அவங்களுக்கு என்ன கதியாகும் என்று சொல்லி இந்த பார்த்தோம் நம்ம. அடுத்தபடியாக இந்த குறிப்புகளிலிருந்து ஏனோக், நோவா, மோசஸ், எலியா, தானியல், யோவான் ஸ்நானகன் ஆகிய இவர்கள் தேவனுடைய மனிதனாக இருந்தாலும் மரித்த பின் யெகோவா எனப்படுகின்ற தேவனுடைய சன்னிதானத்தில் பரலோக ராஜ்யத்துக்கு அவர்கள் செல்லவில்லை, அடக்கம் செய்யப்பட்டார்கள். எப்படி எனில், இரட்சகர் இயேசு கிறிஸ்து நிக்கதுமைக்கு கூறுகையில், பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி யோவான் 3:13 திட்டவட்டமாக சொல்கிறார். ஆகவே அப்போ இவர்கள் எல்லாம் மரித்தவர்கள். இந்த மரித்தவர்கள் அத்தனை பேரும் யாரும் பரலோக ராஜ்யத்துக்கு போகவே இல்லை இந்த வசனத்தின்படி. அப்போ இவர்கள் எல்லாருமே அடக்கம் பண்ணப்பட்டு தேவனுடைய வருகைக்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ இது மூலமாக நமக்கு தெரியுது அவர்கள் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. அப்படி என்றால் இந்த தேவ மனிதர்கள் யாருமே பரலோகத்தில் தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கலை. இதன் மூலமாக நமக்கு 100% நமக்கு தெரியுது இந்த இவங்க யாரும் தேவனுடைய சன்னிதானத்தில் போய் நிற்கலை. அப்போ யார் தான் போய் நிற்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ சகரியா தீர்க்க தரிசனத்தின்படி இவர்கள் கல்லறையில் புதைக்கப்பட்டு நியாயத்தீர்ப்பின் உயிர்த்தெழுதலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் அல்லாமல் இரண்டாம் மரணத்திற்காக அவர்கள் உயிர் பெறப் போவது இல்லை. வேத வாக்கியத்தின்படி இரண்டாம் மரணம் என்பது அக்னி கடலில் போடப்படுவது. வசனம் சொல்கிறது வெளிப்படுத்தல் 20:14, அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். இது எங்கே இருக்குது? வெளிப்படுத்தல் 20:14. சரி, அதுவும் அல்லாமல்
தேவ பிள்ளைகள் மறிப்பது ஒரு முறைத்தான் என்று சொல்லி வேத வசனத்தில் பார்க்குறோம். எபிரேயர் 9:27, அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தேற்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்க. மனுஷனாக பிறந்த யாரும் ஒரு தரவை தான் மறிக்க முடியும். இப்போது இவர்கள் வந்துட்டு நம்ம பார்த்து நம்ம முன்னே போயிட்டு நம்ம திரும்பி வரலாம். அப்படி என்றால் மோவாப்பில் மறித்த மோசே திரும்பவும் சாட்சியாக வந்து மறிக்க முடியாது இல்லை. வேதாமத்தில் நம்ம படிக்கிறோம், தேவன் அவனை அடக்கம் பண்ணினார் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்போது இப்போ அவனை அடக்கம் பண்ணினார் என்றால் அவன் மறித்து போனான். இப்போ மறுபடியும் எப்படி வந்து ரெண்டாவது முறை மறிக்க முடியுமா? இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தோம், அந்த இவனால் பிசாசினால் வந்து அவர்கள் கொல்லப்பட்டு அவர்கள் எருசலேம் நகரிலே அவர்கள் பிணமாக கிடைக்கிறதை நம்ம 3 நாட்கள் எல்லாரும் உலகத்தில் இருப்பாங்க, அத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு நம்ம பார்த்தோம். அப்போது இவர்கள் மறுபடியும் மறிக்க வேண்டும். அப்படின்னாக்கா மோசே முதலாவதாக மறித்து விட்டான், அப்புறம் மறுபடியும் எப்படி மறிக்க முடியும் இல்லையா? அப்போ மோசே வர முடியாது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, மோசே திரும்ப வர முடியாது. வசனத்தின் பிரகாரம் என்னுடைய இதில் வசனம் சொல்லுகிறது, அதன் பிரகாரம் அவன் வர முடியாது. சரி, அடுத்தபடியாக நம்ம அப்போது இவன் மோசே வர முடியாதுன்னு சொல்லி ஒரு இதை அடித்தாச்சு. மோசே எலியா, ஏனோக்கு எலியா, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு. இப்போ மோசே அடிபட்டு போனான். அடிபட்டு போனதுனால அப்போது வந்து அப்போ யார் இப்போ பார்த்தீங்கன்னா ஏனோக்கு எலியா இருக்கிறான், அடுத்தது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு. இப்போ இந்த ரெண்டு சாட்சி இவங்களில் யார், இதுதான் நம்ம இப்போ பார்க்கணும். இது இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்கல, நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை நீங்கள் உற்றுப்பா கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா புரியும். வசனத்தின் பிரகாரமாக யாத்திராமம் 25:22, அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மீதிலும் நிற்கும் இரண்டு கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்கப் போகிறவைகளை எல்லாம் உன்னோடு சொல்லுவேன் சொல்லிட்டு மோசே கிட்ட தேவன் சொல்கிறார். இவர் மோசேக்கு பிறகு வெகு வருடங்கள் கிடைத்து வந்த யார், சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்திலே தேவ மகிமையான ஷஹினா மகிமை மத்தியிலே தேவன் உலாவின அந்த ஆலயத்தில் இரண்டு கேருபீன்களை பற்றி சொல்லப்படுவது என்னவென்றால், குறிப்பு 1 எழுதி வச்சுக்கோங்க, 1 ராஜாக்கள் 6:23, சந்நிதி ஸ்தானத்தில் ஒலிவ மரங்களால் இரண்டு கேருபீன்களை செய்து வைத்தான். இது 1 ராஜாக்கள் 6:23 இருக்குது. இங்கு இவன் கட்டின ஆலயத்தை நன்கு உற்று பார்த்தால் இரண்டு ஒலிவ மரங்களை நீங்கள் காண முடியும். சரி, அடுத்தபடியாக வெளிப்படுத்தல் 11:4, உள்ளபடி பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற இரண்டு ஒலிவ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளும் இவர்களே. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலது புறமாக ஒன்றும் அதற்கு இடது புறமாக ஒன்றும் ஆகிய இரண்டு ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். இரண்டு சாட்சிகளை பற்றி இங்கே கூறப்பட்டுள்ளது. இந்த இரண்டு சாட்சிகளும் ஒலிவ மரங்களாக உருவகப்படுத்தி இருப்பதை நம்ம பார்க்கும் பொழுது இதை வேதத்தில் காணப்படும் மிக முக்கியமான இரண்டு தேவ தூதர்களை குறிப்பதாக உள்ளது. இன்னும் சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். நம்ம சங்கீதம் 80:1, இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையில் போல் நடத்துகிறவரே, செவிக்கொடும், கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியம், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக, அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. சங்கீதம் 99:1. அடுத்தபடியாக சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். ஏசாயா 37:16. அடுத்தபடியாக கர்த்தருடைய மகிமை கேருபீனின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது, ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது, பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரம்பிட்டு. எசேக்கியேல் 10:4. இப்போ இத்தனை வசனங்களை நான் படித்தேன், இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்கனாக்கா திரும்ப நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிட்டத்தட்ட தெரிய வந்துடும் யாருன்னு சொல்லிட்டு. சரி, நம்ம இன்னும் பார்க்கலாம். நம்ம குறிப்பு 2, கர்த்தருடைய யெகோவாவுக்கு முன்பாக இவங்க ரெண்டு பேரும் நிற்கிறவர்கள் என்று சொல்லி நம்ம வசனத்தில் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கலாம் இன்னும் அதுக்கு அடுத்தபடியாக.
தேவன் மோசேக்கு கட்டளையிட்டு செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கை பெட்டியின் கட்டமைப்பில் உள்ள கேருபீன்களை நாம் காணலாம். இவர்கள் இருவரும் யெகோவான கர்த்தருக்கு சிங்காசனத்தில் இருபுறமும் நிற்பதையும் காணலாம். அதுவும் இல்லாமல் தேவனாகிய கர்த்தரானவர் இஸ்ரவேல் மக்களிடம் இருவருக்கும் நடுவில் இருந்து பேசுவார். இவர்கள் இருவரும் ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்கள். அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அந்த உடன்படிக்கை பெட்டியில் நம்ம பார்க்கலாம், ரெண்டு கேருபீன்கள் இப்படி சிறகை வெடித்து வைத்திருக்கும். மத்தியில் இருக்கிற சிங்காசனம்தான் கிருபாசனம் என்று சொல்லப்படுகிறது. தேவன் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படித்தேன், அதில் மத்தியில் இருந்து நான் இஸ்ரவேல் மக்களை விசாரிப்பேன் என்று சொல்லி, அவர்களோடு பேசுவேன் என்று சொல்லி சொன்னார். ஆகவே இந்த மெர்சி சீட் என்று சொல்லப்படுகிற இந்த சிங்காசனம், இந்த சிங்காசனத்துக்கு ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா கேருபீன்கள் நின்று கொண்டிருக்கிறது. அப்போ ஏதோ ஒன்று இந்த கேருபீன்களுக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரிகிறது இல்லையா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கனாக்கா, இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாக்கா, இதற்கும் கேருபீன்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம், இரண்டு சாட்சிகளுக்கும் கேருபீன்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிறது. இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிறது இது ரெண்டு சாட்சிகளை பற்றி. ஆனால் இந்த இடத்துல வருகிறதெல்லாம், வசனங்கள் வருகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேருபீன்களை பற்றியே வசனங்கள் வந்து கொண்டு இன்னும் நம்ம பார்க்கலாம். அடுத்தபடியாக குறிப்பு, மூணாவது குறிப்பு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவர்கள் இருவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். பார்க்கலாம் நம்ம, இவர்கள் இருவரும் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆகையால் இவர்கள் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் கிரியைகளை செய்கிறார். கேருபீன்கள் எவ்வாறு அபிஷேகம் பட்டிருப்பார்கள் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் விடை வந்துட்டு என்னன்னாக்கா, இவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எப்படின்னு சொல்லி, கேருபீன்கள் அவர்களுடைய தேவனுடைய காரியங்களுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க, தேவனுடைய காரியங்களை செய்வதற்காக அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். தேவனுடைய சமூகத்தில் நிற்கணும்னா அபிஷேகத்தோடு நிற்கணும். அப்போ தான் நிற்க முடியும். சரி, இது எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டாருன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நீங்கள் நம்ம குறிப்பு ஆறுக்கு போகும்போது அதில் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் இப்போ நம்ம வந்து குறிப்பு நாலும் அஞ்சுக்கும் நம்ம போகலாம். தூதர்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியுமா என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, தூதர்கள் பல முறை நிறைய தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருக்காங்க. வேதாகமத்தை படித்திருக்கீங்க, அப்போது அதன் மூலமாகவே அதுவே உங்களுக்கு தெரியும். இவர்கள் தூதர்கள் நிறைய தடவை வந்து தீர்க்க தரிசனம் நமக்கு சொல்லி கொண்டு இருந்தார்கள். எப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம முதலாவது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் போது தூதர்கள் வந்து யாருக்கு முன்பாக, மெய்ப்பர்களுக்கு முன்பாக தோன்றி அங்கே வந்து நற்செய்தி பாடல்களை அவர்கள் வந்து பாடி அந்த பாடினார்கள் நினைச்சு லூக்காவில் பார்க்குறோம். எங்கள் லூக்கா ரெண்டாவது அதிகாரம் 9வது வசனத்திலேருந்து 14வது வசனம் வரை நம்ம வந்துட்டு அதில் பார்க்கலாம். தீர்க்க தரிசனமாக அவர்கள் வந்து எல்லா காரியங்களும், இயேசு கிறிஸ்து எங்கே பிறக்க போகிறார், அப்படி என்ன அவருடைய அடையாளம் என்ன, இதெல்லாம் வந்துட்டு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக என்னென்னு பார்க்கலாம்னாக்கா, இவர் தேவனுடைய வார்த்தைகளையும் கட்டளைகளையும் நிறைவேற்றுவதற்காக இது வந்து பூலோகத்திற்கு வந்தவர்கள் என்று அறிந்து கொள்ளலாம். கீழே வர வசனத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆதியாகமம் 19 சோதம் நகரத்துக்கு லோத்துவை தப்பி வைப்பதற்கு, அதாவது அழிவதற்கு முன்பாக, சோதம் கொமோரா அழிவதற்கு முன்பாக இரண்டு தூதர்களை அனுப்பப்பட்டதை, அதே மாதிரி நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் கிதியோன் இஸ்ரவேலரை மீட்கவும் அவர்களை நியாயத்திற்கவும் தேவனால் அறிவிக்கப்படுகிறான். நம்ம 6வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தை படிக்கும் போது கிதியோன் பற்றி அந்த இடத்துல வரும். அடுத்தபடியாக நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்தில் சிம்சோனின் பெற்றோரிடம் தூதன் சென்று அவர்களுக்கு ஒரு மகன் பிறப்பான் என்றும் அவன் யூத மக்களை நியாயம் தீர்த்து வைப்பான் எனவும் அவன் சொல்லுவதை நாம் அந்த வசனத்தில் 13வது அதிகாரத்தில், நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக தானியல் 3:8 ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகே என்ற மூணு பேரையும் அக்னியிலிருந்து பாதுகாப்பதை நம்ம காண்கின்றோம். நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னாக்கா அந்த அக்னியில் மூணு பேர் தூக்கப்படுவாங்க, ஆனால் அந்த இடத்துல பார்த்தது எத்தனைனாக்கா 4 பேர் இருந்ததுன்னு நம்ம பார்க்கின்றோம். அதே மாதிரி தானியல் 6:22 சிங்கத்தின் இடத்துலேருந்து தேவன் வந்து அவன் தானியலை காப்பது. அடுத்தது 6வது அப்போஸ்தலர் 5:19 பேதுருவை சிறையிலிருந்து தூதன் விடுவிப்பதை காண்கின்றோம். தென் 7வது காரியமாக அப்போஸ்தலர் 12:8 பவுலை சிறையிலிருந்து விடுவிப்பதை காண்கின்றோம் தூதன். அடுத்தது வெளிப்படுத்தல் 1:1 அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு
வெளிப்படுத்துதலின் தீர்க்க தரிசனத்தை சொல்லுவதையும் நாம் காண்கின்றோம். இப்போ பாருங்கள், இது அத்தனையிலையும் நம்ம வந்து பார்க்கின்றோம். தூதர்கள் எவ்வளவுக்கு அதிகமாய் தேவனுக்கு தீர்க்க தரிசனம் எடுத்துக்கொண்டு செல்வதையும் மக்களிடத்துல அவர்கள் சொல்லுவதையும் நம்ம கேட்குறோம். இல்லை நம்ம இன்னும் அதிகமாக கூட நம்ம பார்க்கலாம். வசனம் வேதாமத்தில் நம்ம பார்த்தோனாக்க நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். இன்னும் அதெல்லாம் சொல்லிகிட்டே பணம் கட்டணும், நமக்கு டைம் பார்த்தாது. ஆகிய அவர்கள் மேலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்து நம்மோடு கூட உறவு ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் அத்தனை காரியங்களும் நமக்காகவும் தேவனுக்காகவும் அவர் செய்ததை நம்ம பார்க்கின்றோம். இவர்கள் எல்லாரும் பூலோகத்துக்கு வந்ததையும் இந்த வசனங்கள் அத்தனையும் நமக்கு நிரூபிக்கிறது. சரி, நம்ம எதுக்காக நம்ம போகலாம், அடுத்தபடியாக போகலாம். இவர்கள் இருவரும் எதற்காக அனுப்பப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ முதலாவதாக அவர்கள் அனுப்பப்பட்டது என்னன்னு சொல்லி பார்த்தோனாக்கா, அந்தி கிறிஸ்துவை அவன் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை போல நாடகம் ஆடுவதை தடுக்கவும் அவன் கிறிஸ்து அல்ல என்று உலகத்திற்கு வெளிப்படுத்தவும் அனுப்பப்பட்டார்கள். இது என்ன புதுசாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அந்தி கிறிஸ்து எப்படி கிறிஸ்துவை போல அவன் நாடகம் ஆட்டினான்னு. இவன் வந்து இந்த அரசாளிகின் அந்த 7 வருடங்களில் அந்த 3 வருடங்கள் சமாதானத்தின் காலம் என்று சொல்லப்படும். ஏனென்றால் எல்லாரையும் சமாதானத்துக்குள்ளாக இவன் அழைத்து கொண்டு வருவான். சமாதானத்துக்குள்ளார் அழைத்து கொண்டு வந்து எல்லாரும் உலகமே சமாதானத்துக்குள்ளாக இருக்கும். அப்போ எல்லாருமே இவனை வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா, சமாதானத்தின் பிரபு, சமாதானத்தின் பிரபு என்று சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு அது தேவனுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் சமாதான பிரபு எங்கே இருக்குனாக்கா, ஏசாயா 9:6 இருக்குது. நம்ம படித்து பார்த்தீங்கன்னாக்கா தெரியும், சமாதானத்தின் பிரபு என்று. அப்போது இவனும் சமாதானத்தின் பிரபு என்ற பெயர் வாங்கி இயேசு கிறிஸ்து போல நாடகம் ஆடுவான். அதுக்கு வந்து தடுக்கிறதற்காகவும் மக்கள் அவன் பின்னே போகக்கூடாது என்பதற்காகவும் இவர்கள் இருவரும் அனுப்பப்படுகிறது நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக ரெண்டாவது காரியமாக, மனித குலத்துக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பை அவர்கள் வந்து உணர்த்துவதற்காக. நியாய தீர்ப்பை பற்றி அவர்கள் வந்து எல்லாரிடத்துலையும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி நடக்கப்போகுது, அதுவே ஜாக்கிரதையாக இருங்க, தேவனை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து எல்லாரிடத்துலையும் சொல்லுவதற்காகவும் அவர்கள் அனுப்பப்பட்டவர்கள். மூணாவது காரியம், இந்த கெட்டுப்போன உலகத்திலிருந்து கிறிஸ்து இயேசுவை இரட்சகராக கொண்ட அல்லது ஏற்ற மக்களை சோதோம் நகரில் இருந்தும் லோத்துவும் அவன் குடும்பமும் எவ்வாறாக பிரித்து எடுத்து அந்த கெட்டுப்போன நகரிலிருந்து காப்பாற்றப்பட்டார்களோ அதுபோல தேவ மக்களை காப்பாற்றுவதற்காக இவர்கள் அனுப்பப்பட்டார்கள். பாருங்கள், லோத்துவும் அவனுடைய மனைவி பிள்ளைகளும் எப்படி அந்த சோதோம் குமோராவிலிருந்து தப்பி வைக்கப்பட்டார்களோ அதே போல் இந்த பிசாசனுடைய ராஜ்யத்தில் மக்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக அவர்கள் அனுப்பப்பட்டவர்கள். சரி, இதில் பார்க்கலாம். சோதோம் நகரத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். சோதோம் நகரத்தின் கடைசி நாட்களிலே தேவனாகிய கர்த்தரும் 2 தூதர்களும் இந்த உலகத்திற்கு வரும்பொழுது தேவனுடைய சமூகத்தில் சோதோமில் நடந்த பாவங்கள் அக்கிரமங்கள் எட்டின போது இந்த 2 தூதர்களும் சோதோமிற்கு உள்ளாக என்ன நடக்கின்றது என்று அறிய அனுப்பப்பட்டவர்களாக. இவர்கள் இருவரும் அங்கே சென்று அங்கே நடந்து கொண்டிருக்கின்ற அருவறுப்பான காரியங்களை அவர்கள் பார்த்தார்கள். அங்கே ஆணுக்கு ஆண் கொள்ளுகிற அருவறுப்பான உறவுகளையும் காண்கிறார்கள். இவர்கள் சோதோம் நகருக்கு நுழைந்த போது லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தினரையும் இந்த இழிந்த அழிந்து கொண்டிருக்கிற, அதாவது கெட்ட காரியங்களால் அழிந்து கொண்டிருக்கின்ற அந்த நகரிலிருந்து பாதுகாப்பாக வெளியே கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆதியாகமம் 18:19 இது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இருவரும் தான் மகா பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட்ட 2 தூதர்களாக இருக்க முடியும். அனுப்புறார் எங்கனாக்க, சோதோமுக்கு அனுப்புறது. சோதோமுக்கு அனுப்பி அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி அங்கே வந்து பார்த்தா, அங்கே பார்த்தீங்கன்னா ஹோமோசெக்ஸ், லெஸ்பியனிசம், மற்ற இதெல்லாம் நிறைய காரியங்கள், காம விளையாட்டுகள் எல்லாம் அந்த இடத்துல இருக்குது. அப்போ இது வந்துட்டு தாங்க முடியாத அளவுக்கு இருக்கிறதுனால இவர்கள் அழிக்கப் போகிறது வந்துட்டு தேவனால் வல்லமை கொடுக்கப்பட்டு இவர்கள் இந்த நகரத்தை அழிக்கப் போகிறோம் என்று சொல்லி அவன் லோத்துக்கிட்ட சொல்லி லோத்துவும் அவனுடைய மனைவியும் 2 பிள்ளைகளையும் அழகாக வெளியே கொண்டு வந்துடுறாங்க. இது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. இது வந்துட்டு வெளியே வந்துட்டு கொண்டு வந்து விட்டுட்டு அவர்கள் அந்த நகரத்தை அழிப்பதை காண்கின்றோம். அப்போது இவர்கள் இருவரும் ஒரு வல்லமை படைத்தவர்கள், அதுவும் இல்லாமல் தேவனாலே அனுப்பப்பட்டவர்கள். தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் என்று சொன்னால் தேவனுக்கு டைரெக்டாக அவர்கள் பேசிக்கொண்டிருப்பது, தேவனுடைய சமூகத்தில் நின்றுட்டுருக்கிறவர்கள் என்று சொல்லி நம்ம இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு வந்து தெரியுது. அடுத்தபடியாக நம்ம பார்க்கலாம், மோசே உடன்படிக்கை பெட்டியை செய்வதற்கு முன்பாக சாலமன் ராஜா
தேவாலயத்தை கட்டுவதற்கு முன்பாக இந்த இரண்டு தூதர்களும் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பவர்களாக காணப்படுகிறார். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சோதோமுடைய பற்றி நான் சொன்னேன். அப்போ அவர்கள் தேவனுடைய காரியத்திலேருந்து அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால், அப்போ தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்தால் தான் அதை எடுக்க முடியும். இதற்கு முன்பாகவே தேவனுடைய சன்னிதானத்தில் இவர்கள் நிற்பதை நம்ம பார்க்கலாம். சரி, இன்னும் நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் ஏன்னாக்கா இப்போ அந்த ரெண்டு சாட்சிகளையும் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி அடுத்த க்வெஸ்சன் வரும். இப்போ நான் மட்டுமல்ல, இந்த உலகமே அதை காணும் எப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே வசனத்திலேயே நம்ம பார்த்தோம். இரண்டு பேரும் மூன்றில் ஒரு பங்கு மனிதர் அழியப் போவதை பற்றியும் அதற்காக வேதனைப்படுவர்களாக காணப்படுவார்கள். அதனால தான் அவர்கள் இரட்டு உடித்தினவர்களாக காணப்பட்டார்கள். இரட்டு உடித்தினாவே அது என்னன்னாக்க சோகத்தை அது காட்டுகிறது. அப்போ வந்து இரட்டு உடுத்தினால் இரட்டு வஸ்திரம் உடுத்துவது துக்கத்தை காண்பிப்பதற்கு. இது யூதருடைய பழக்க வழக்கம். இவர்கள் இருவரும் மகாதேவனாகிய கர்த்தரின் மனு குலத்திற்கு அழிக்கின்ற அல்லது எச்சரிக்கை அனுப்புகின்ற கடைசி மகா கிருபையாக காணப்படுகிறது. இவர்கள் இருவரையும் தேவன் இவர்களை அனுப்பி இன்னும் மனம் திரும்புகள்னு சொல்லி சொல்லிடும் கடைசி எச்சரிக்கையாக இது காணப்படுது. இன்னும் அதுக்கும் சொல்கிறேன், இந்த ஒலிவு மரங்கள் சமாதானத்தையும் கிருபை அல்லது இரக்கத்தையும் குறிக்கும். ஒலிவு மரங்கள்னாக்கா சமாதானத்தை அல்லது கிருபை அல்லது இது வந்துட்டு இரக்கத்தையும் குறிக்கும். இந்த அதனுடைய அர்த்தம் அப்போது இது என்ன பண்ணுறதுனாக்கா இந்த இருவரையும் உலகத்துக்கு கர்த்தர் சமாதானத்தை அழிக்க அனுப்புகிறார். அதாவது இந்த மனுஷர்களுக்கு சமாதானம் இல்லாமல் அழையும் போது சமாதானத்தை அழிப்பதற்காக இவர் அனுப்புகிறார். இதுவே கடைசி சந்தர்ப்பம். தேவன் மற்றவர்களை அனுப்பி இது நம்ம மனம் திரும்ப வைக்கிறது என்பதும் இதுவே கடைசி சந்தர்ப்பம். இந்த உலகத்தில் இந்த உலகம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டையும் மிகப்பெரிய அளவில் மரணங்களை உலகம் சந்திக்க நேரிடும். இதை படிக்கின்ற அதாவது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என அன்பானவர்களே, இந்த காரியத்தை தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு உலகம் மிக பெரிதான ஒரு காரியத்தை சந்திக்கப் போகிறது. இதுவரை இந்த உலகமானது அதனுடைய சொந்த வழியிலும் அது நினைத்து படியாக சென்று கொண்டும் உள்ளது. சர்வ வல்லமையுள்ள தேவன் தனது நாளுக்காக பொறுத்து கொண்டிருக்கிறார். அந்த மகா உபத்திரவத்தை உக்கிரமத்தின் நாள் ஆரம்பிக்கப் போகிறது. அந்த நாளை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா என்று சொல்லி நீங்களே யோசிப்பார். எனக்காக வரப்போகிற காலம் மிக கொடிதான காலம். அந்த காலத்தை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா, அதுக்கு ஆயத்தம் என்ன, அதுக்கு முன்னாடியே தேவனை ஏற்றுக்கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் போயிடணும். நாம் இங்கே இருக்கக்கூடாது. சரி, லூசிஃபர் பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். லூசிஃபர் மேலே இருந்து கீழே விழுந்து தூதன் இல்லையா, பார்க்கலாம் நம்ம என்னன்னு சொல்லி. ஆரம்ப காலங்களில் இந்த லூசிஃபர் அதாவது சாத்தான் கூட ஒரு கேருபீனாகத்தான் இருந்தவன். எப்படி சொல்லி நம்ம வசனத்தின் மூலமாகவும் பார்க்கலாம்னாமோ, அதே சமயம் தேவனுடைய சமூகத்திலே நின்று கொண்டிருந்தவன். இவன் என்னன்னாக்கா இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். பாருங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த கேருப் யாருனாக்கா இந்த லூசிஃபர் பிசாசானவன் சாத்தானவன், அவனும் ஒரு கேருப், அவனும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் பூரண அழகுள்ளவன். சரியா, அடுத்தபடியாக பரிபூர்ணமும் நிறைந்தவன். கர்த்தருடன் இவனும் உலகமெங்கும் சென்றவன். தனக்கு கீழே 1000,000 தூதர்களுக்கு தேவ கட்டளைகளை சொல்லி அனுப்பி கொண்டிருந்தவன். ஆனால் இவன் பின்னாலே பாவம் செய்ததினாலே தேவ கிருபையையும் மகிமையும் இழக்க நேரிட்டது. பெருமையை அடைந்தான். அதனால் என்னாச்சு, பெருமையை அடைந்து தேவ சிங்காசனத்திற்கே பேராசை பிடித்தவனாக மாறினான். அன்றிலிருந்து இன்னால் மட்டும் தேவனாகிய கர்த்தருக்கு எதிராக செயல்பட தொடங்கி செய்து கொண்டே இருக்கிறான். ஏன்னா ஆகவே இவன் அந்த பரலோக ராஜ்யத்திலிருந்து மேலிருந்து தள்ளப்பட்டவன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே இந்த லூசிஃபர் தள்ளப்பட்ட கேரும் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரும் ஒரு காலத்திலே தேவனுடைய தேவ பரிசுத்தமான தேவனுடைய சன்னிதானத்தை அவருக்கு முன்பாக நின்றிருந்த இவனை பற்றி என்ன எழுதியிருக்கிறது என்று சொல்லி எசேக்கியேல் நாம் இப்போ பார்க்கலாம். என்னன்னாக்கா எசேக்கியேல் எங்கே இருக்குது, 28:14-19 வரை. எசேக்கியேல் 28:14-19 வாசிக்கிறேன் நான். நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரும், அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரும், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன்.
பாருங்கள், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினி மயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். நீ வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழைத்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை ஆக்குவேன். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து எடுத்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள், மகா பயங்கரமாவாய், இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார் என்று சொல் என்று எசேக்கியேல் 28:14-19 சொல்லப்பட்டிருக்கிறேன். ஆகவே எனக்கு கண்பானவர்களே, இதில் பார்த்தீங்கன்னாக்கா இவனை பற்றி கிளீனாக எல்லா காரியமும் சொல்லப்பட்டிருக்குது. இவன் வந்து கேருபா, அதாவது காப்பாற்றுகிற கேருபா இருந்தான்னு சொல்லி, ரொம்ப அழகனாக இருந்தவன், பரிபூர்ணமாக இருந்தவன், அடுத்தபடியாக அபிஷேகம் பண்ணப்பட்ட இத்தனை காரியங்களும் இந்த லூசிஃபர் என்று சொல்லப்படுகின்ற அந்த சர்பம், வலது சர்பம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிசாசானவன், அந்த இடத்துல அவனும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்லி இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த வசனங்களில் பரிசுத்தமான தேவாதி தேவனை கர்த்தருக்கு முன்பாக நின்ற அபிஷேகம் பெற்ற பிரதான தூதர்கள் ஒருவனான லூசிஃபர், அதாவது பிசாசு என்று சொல்லப்படுகின்ற சாத்தான் பற்றி தேவன் கூறிய வார்த்தைகள் இந்த எசேக்கியேல் இருந்தது. அவன் அக்கினி கற்களின் நடுவில் உலாவிக்கொண்டு இருந்த போதும், அவனுடைய வழிகளில் உத்தமத்தோடும் இருந்த போதும், ஆரம்ப காலத்தில் ஒலிவ மரமாக இருந்து பரிசுத்த இணையாக இருந்து மற்றவர்களுக்கும் அவன் மாதிரியாக இருந்த போது உரைத்தவை. அதுவும் அல்லாமல் எசாயா 14:12 விடிவெள்ளியின் மகன் எனவும் அழைக்கப்படுகிறான். எதற்காக இங்கு இந்த இடத்துல இவனை பார்க்குறோம்னா, அடித்தளமே காண முடியாத அதாள பாதாளத்தில் இருந்து வெளியே வரும் அந்தி கிறிஸ்து தான் இந்த இரண்டு சாட்சிகளையும் கொலை செய்ய முடியும். சாதாரண மனிதனால் கண்டிப்பாக முடியாது. ஏனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அவனால் மட்டும்தான் இந்த இரண்டு சாட்சிகளையும் கொலை பண்ண முடியும். அதனால தான் இந்த அந்தி கிறிஸ்து பற்றி கொஞ்சம், அவனை பற்றியும் நம்ம கொஞ்சம் பார்க்குறோம், அவன் யார் என்னன்னு சொல்லி. அடுத்தபடியாக பரிசுத்தமான பிரதான தூதர்களை பற்றி நம்ம பார்க்கலாம். வேதாகமத்தில் இரண்டு தூதர்களை, பிரதான தூதர்களை பற்றி மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. ரெண்டு பிரதான தூதர்கள், அதாவது மொத்தம் மூணு பேர், அதில் ஒருத்தன் லூசிஃபர், அவனை தள்ளி விட்டார். இப்போ ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க. இவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று கேப்ரியல், இன்னொன்று வந்து மிகாவேல். இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான். இப்பொழுது இந்த கணம் இவர்கள் இருவரும் பரிசுத்தானத்திலே பரிசுத்த தேவனாகிய தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டு இருப்பவர்கள். இந்த ரெண்டு பேரும் தேவனுக்கு முன்பாக இந்த நேரத்தில், இப்போ நான் அவங்க கூட பேசி கொண்டிருக்க நேரத்தில், அவர்கள் இரண்டு பேரும் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். நாம் மிகவும் கவனிக்க வேண்டுவது என்னவென்றால், யோவான் ஸ்நானனாகிய அவனுடைய தகப்பனாகிய சகரியாவுடன் கேப்ரியல் பேசுகின்ற பொழுது சொல்லுகிறதாவது, இவன் எப்படி வந்து தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிறான்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம், எப்படி நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி. இதை பாருங்கள், நான் ப்ரூவ் பண்ணுறேன். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற கேப்ரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன் என்று சொல்லி லூகா 1:9. இப்போ பிரதான தூதனாகிய கேப்ரியேல் நிறைய முறை இந்த உலகத்துக்கு வந்து சென்றான் என்பதனை வேதாகமத்தில் பார்க்குறோம். தானியேல் தீர்க்கதரிசினே சில தீர்க்கதரிசனங்களை விளக்குவதே,
தானியல் 8:16 நம்ம பார்க்குறோம். தானியலுக்கு அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அந்த தீர்க்க தரிசனங்களை. அன்றி அதாவது தானியல் 9:21 பார்க்கலாம், அன்றியும் காபிரியலே இவனுக்கு தீர்க்க தரிசனத்தை விளங்க பண்ணென்று. மறுபடியும் 15 வருடங்கள் கழித்து தானியலை சந்தித்து தீர்க்க தரிசன வரங்கள் 70 பற்றி விளக்குவதையும் காண்கின்றோம். அப்படி நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியல் வேகமாய் பறந்து வந்தான் என்று சொல்லி தானியல் 9:21 பார்க்குறோம். அடுத்தபடியாக லூக்கா 1:19 சகரியா அவை சந்திப்பதில் லூக்காவில் பார்க்குறோம். லூக்கா 1:21-27 எங்கனாக்கா மரியாள இடத்துல வந்து கிறிஸ்து பிறப்பதை வந்து அவன் சொல்கிறத பார்க்குறோம். 6 மாதத்திலே காபிரியல் என்னும் தூதன் கலிலேயே அவள் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்னும் நாமம் உள்ள புருஷனால் நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திலிருந்து தேவனால் அனுப்பப்பட்டவன். இவன் கன்னிகையின் பேர் மரியாள். ஆகவே இந்த காபிரியல் என்பது மிக முக்கியமான விஷயங்களை பூமிக்கு எடுத்துக்கொண்டு வரதை நம்ம பார்க்குறோம். பூலோகத்திலேருந்து ஒரு இதை வந்துட்டு பிரதான தூதன் முன்னதாகவே எப்பவும் கர்த்தர் வந்து பூலோகத்துக்கு வருவதற்கு முன்பாகவே வந்து அவன் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக அடுத்த சாட்சி யார் என்பது, ஒரு சாட்சி இவன் சொல்லிட்டான், அவனே சொல்லிட்டான், இந்த மாதிரி நான் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கிறவன்னு அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஏன்னா தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறவன். அடுத்தபடியாக இந்த சாட்சி அடுத்த சாட்சி யாருன்னு பார்க்கலாம். பிசாசுட்ட மோசவின் உடலை பற்றி தகிக்கிற சாத்தானை மிகாவேல் யூதாவில் 1:9 நம்ம பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் இருவரும் தேவனுடைய சமூகத்திலே நிற்கிறவர்கள். இப்பொழுது முடிவாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, சாட்சியாக மறிக்கப் போவது தேவனுடைய வார்த்தையோ பழைய புதிய ஏற்பாடுகளோ அல்லது பரிசுத்த ஆவியானவரோ அல்லது நீதிமான்களாக விளங்கிய ஏனோக்கு எலியா மோசேவோ அல்லது பிற்காலத்தில் வருபவர்களோ அல்ல. இந்த 2 சாட்சிகளும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பரிசுத்தமான தேவாதி தேவனின் கர்த்தராகிய கர்த்தரின் சமூகத்தில் எப்பொழுதும் நின்று கொண்டிருக்கும் இந்த 2 பிரதான தூதர்களான காபிரியலும் மிகாவேலும் தான், வேற யாருமே இல்லை. சரி, நான் அது வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நான் இந்த எலியாவும் ஏனோக்கும் எப்படி என்று சொல்லி இந்த வசனத்தில் நம்ம பார்க்கலாம். அதியாமத்திலையும் நம்ம பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது, அதாவது 8வது அதிகாரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு காரியத்தையும் என்ன சொல்கிறது என்றால், 17 படிக்கலாம். மகாலா கேலருடைய நாள் எல்லாம் 895 வருஷம் அவன் மறித்தான். யாரேத் 162 வயதான போது ஏனோக்கை பெற்றான். யாரேத் ஏனோக்கை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்தைகளையும் பெற்றான். யாரேதுடைய நாள் எல்லாம் 962 வருஷம் அவன் மறித்தான். அடுத்தபடியாக ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு குமாரரையும் குமாரத்தைகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாள் எல்லாம் முந்தைய 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணாமற் பட போனான், தேவன் அவனை எடுத்து கொண்டார். பிரேஸ்லாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வசனங்கள் நமக்கு சொல்லிடுறதுன்னா ஒவ்வொருத்தரையும் அவருடைய வருடங்கள் எல்லாம் எல்லாம் எல்லாம்னு சொல்லியிருக்கு. அப்போது தட் மீன்ஸ் அந்த எல்லாம்ன்றது அவ்வளோதான் அவர்களுடைய வயது. அந்த வயதுக்குள்ளாக அவர்கள் மறித்து போகிறார்கள். அப்புறம் அப்போ அதுதான் நம்ம இப்போ கூட நம்ம என்ன பண்ணோன்னாக்கா, வி ஆர் சீயிங் தட் நம்ம வந்து ஒருத்தர் மறித்து போனார், என்ன சொல்லணும், கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். இதுதான் நம்ம சொல்கிறோம். அப்போ மறித்தவர்களை தான் தேவன் எடுத்துக்கொள்கிறார், வேறு யாரும் இல்லை. அவர் தேவனோடு கூட
சஞ்சரித்து கொண்டிருந்தான், தேவனோடு கூட பேசிக்கொண்டிருந்தான், தேவனோடு கூட ஒரு நல்ல உறவு வைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது தேவன் அவனை எடுத்துக்கொண்டான். தட் மீன்ஸ் அவன் மரித்து போனான். இதே போல தான் எலியாவும் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, எலியா சுழல் காற்று மூலமாக தேவன் அவனை எடுத்துக்கொண்டு போகிறான். இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல, நான் இப்போ இங்கே இருக்கிறேன், இன்னும் ஒரு மாதம் கழித்து சவுதி அரேபியாவுக்கு நான் போகிறேன். நான் அப்போ போகிறேன் என்று சொன்னால் இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் கடந்து செல்கிறேன். அதே போல தான் தேவன் என்ன பண்ணுறார், எலியாவை இந்த இடத்துலேருந்து, அதாவது அந்த இடத்துலேருந்தே அவனை சுழல் காற்றாக யோர்தானிலிருந்து சுழல் காற்றின் மூலமாக அவனை எடுத்துக்கொண்டு வேறு இடத்துல கொண்டு போய் வைக்கிறார். ஏனென்றால் எலியாவுக்கு அந்த இடத்துல வந்துட்டு எலிசாவுக்கு அந்த இடத்துல வேலை இருக்கிறது. எலியா இதுவரை நீ செய்தது போதும், எலிசா இனிமேல் செய்யட்டும் என்று சொல்லி அவனை வந்து இந்த இடத்துலேருந்து எடுத்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறார். இது எப்படி சொல்கிறேன்னாக்கா, நம்ம இங்கே பார்த்தோம், நம்ம ஏனோக்கு எப்படியாக மரித்தான் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். நம்ம அதே போல் இங்கே எலியா பற்றி நான் ஒரு காரியத்தை நான் உங்ககிட்ட சொன்னேன், எலியாவும் மரித்தான் என்று சொல்லி தேவன் அவனை யோர்தானிலிருந்து எடுத்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்கிறார். அந்த இடத்துல அவன் அங்கிருந்து ஒரு கடிதம் எழுதுகிறான். யாருக்கு என்று சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இவன் எழுதின கடிதம் யாருக்கு என்று சொன்னால் யோரோமுக்கு எழுதுகிறான். யோரோமுக்கு எழுதும் பொழுது 2 நாளாகமும் 21:12 அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலியா எழுதின ஒரு நிருபம் அவனிடத்திற்கு வந்தது. அதில் உம்முடைய தகப்பனான தாவீதின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ உன் தகப்பனாகிய யோசபாத்தின் வழிகளிலும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் வழிகளிலும் நடவாமல் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளாகமும் 21:12 ஒரு நிருபமானது அவன்கிட்ட வருகிறது. எலியா எழுதுகிற ஒரு நிருபம். இங்கே நம்ம முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது என்னவென்றால், இந்த எலியாவானவன் எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்றால், யோசபாத் அரசாளும் பொழுது யோர்தான் நதியிலிருந்து அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். இப்போ இவன் அவனுடைய மகனாகிய யோராமுக்கு இவன் எழுதுகிறான், இந்த மாதிரி ஒரு கடிதம் எழுதுகிறான். நிருபமானது அவன்கிட்ட வந்தது என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி என்றால் இவன் ஒரு வேளை தேவனாலே பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொன்னால் எப்படியாக இந்த லெட்டர் எழுத முடியும்? ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இதன் மூலமாகவே உங்களுக்கு தெரியும், எலியா ஒரு இடத்துலிருந்து இன்னொரு இடத்துக்கு தேவன் சுழற் காற்றின் மூலமாக அவனை கொண்டு போனார் என்று சொல்லி. ஆகவே அந்த இடத்திலே அவன் இருந்து அவன் தன்னுடைய வயது முதிர்ந்த காலத்திலே அவன் இயற்கை மரணம் இதுதான் என்று சொல்லி இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்பொழுது எலியாவும் வர முடியாது, ஏனோக்கும் வர முடியாது. ஏனென்றால் ஏனோக்கனுடைய வருஷங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி அதோடு முடிச்சிடறாங்க. ஸோ அப்போ ஏனோக்கும் வர முடியாது, எலியாவும் வர முடியாது, ஒன்லி தீஸ் டூ ஏஞ்சல்ஸ், இவர்கள் இருவரும் மட்டும்தான், கேருபீன்களாகிய மைக்கேலும் கேப்ரியல் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. அடுத்தபடியாக இவர்கள் இருவரும் மோசே உண்டாக்கிய தேவ கட்டளையின்படி உடன்படிக்கை பெட்டியின் இருபுறமும் உள்ள சாலமோன் கட்டிய தேவ மகிமை இறங்கிய அந்த ஆலயத்தில் வைத்த 2 ஒலிவ மரங்களும் இவர்களே, வேறு யாரும் இல்லை. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இதோ தேவனுடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. இன்னும் எவ்வளோ நாள் இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது. தேவன் வரும்போது நாம் எஸ்கேப் ஆகவே முடியாது. தேவனை ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானசனம் இருக்கிறீர்களான கண்டிப்பாக தேவனுடைய கோபாக்கினைக்கு தப்பி வைக்க முடியும். ஆகவே இன்னும் எடுக்கவில்லை என்றாலும் இன்னும் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டாம், எப்பொழுது ஒப்புக் கொடுங்க, இதுவே சரியான நேரம். திஸ் இஸ் யுவர் டே. ஆகவே என கண்பானவர்களே, திஸ் இஸ் த ரைட் டைம், இதுவே ரட்சணிய நாள், இதுவே சரியான தருணம்.
தேவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். பிதா குமரன் பரிசுத்தாவினாலே ஞாபகம் சாதனம் எடுங்க. எடுக்கும் பொழுது தேவன் கண்டிப்பாக உங்களையும் அழைத்து கொண்டு செல்வார். தேவனுடைய நாமத்தில் மகிமை உண்டாகட்டும். ஜெபத்தோடு முடிப்போம். தேவனை இந்த நல்ல நேரத்தை கொடுத்துக்காம கிறிஸ்தோத்திரம். எப்படி கூட அப்பா தேவனை இந்த இரண்டு சாட்சிகளை பற்றி நம்ம உங்களை பார்த்து வைப்போம். உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுகிறேன் தேவனை. எல்லாவற்றையும் நீர் அறிந்தவராக இருக்கிறேன். இங்கே யார் வரப்போகிறார் என்று சொல்லி நாங்கள் வசனத்தின் மூலமாக பார்த்தோம். இதோ தேவனை இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய மனதிலும் இங்கே பேச வேண்டுமா கேட்குறோம். இதோ தேவனை யாராவது இன்னும் உம்மை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இந்த நேரத்தில் அவர்கள் உம்மை ஏற்றுக்கொள்ள நினைக்கிற விஷயம் தாங்கள் செய்த தவறுகளை எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினாலே ஒருமுறை கூட உச்சந்தலையிலேருந்து உள்ளம் கால் வரை தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இதை பிதா குமாரன் பரிசுத்த அவன் நாமத்தினாலே ஞானசனம் எடுத்து இதை உம்முடைய வருகைக்கு தயாராக நிற்க முடியாது. அப்பா தேவனை மீதியான நேரத்தை கூட காத்து வழி நடத்தணும். ஆண்டு உணர்ச்சி மீட்பு முறை சுவின் நாமத்தில் கேட்குறேன் எனது அன்பின் பரம தரத்தினை. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ்லாம் தேவன் நாமத்துக்கு வலிமையோட்டாக விட்டோம். அடுத்த எபிசோடில் ஹர் மகரான் பற்றி நம்ம பார்ப்போம். பிரைஸ் காட், காட் பிளெஸ் யூ.